கருத்து காமெடிலாம் கதையெல்லாம் கிடையாதுப்பா, வந்தால் ஜாலியாக ஒரு படம் பார்க்கலாம் அப்படிங்கிறத நாங்கள் ஓப்பன் ஆகவே. சினிமாவுக்கு வந்துட்டு படமே இல்லாமல் போயிருமோன்னு ஒரு பயம், அது மோசமான மனநிலைங்க. அதெல்லாம் ஃப்ளாஷ்பேக் எல்லாமே படம் பண்ணிக்கலாமே அப்படிங்கிற எல்லாம் அப்படிங்கிறது. சிவா வந்து ஃப்ளாஷ்பேக்கில் சிக்ஸ் பேக் வைக்கணும், இவர் வந்து ப்ரெசன்ட்ல சிக்ஸ் பேக் அப்படி வைக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணோம். பிரதர் நம்ம படம் பண்ணுவோம், நீ தான் ஹீரோனு அங்காலே ஆல்ரெடி புக்கிங் முதல் முறையாக சூரி கதாபாத்திரத்தில் உங்கள் சமுத்திரக்கணி. தயசே சொல்றேன், சூரிக்குன்னா சொல்லாதீங்க. போய் மொரட்டு சிங்கிள் பா யூத். கேமரா முன்னாடி வந்தா மட்டும்தான் சட்டம் நீதி நியாயம் பேசுவாங்க. இந்த படத்துல படம் ஃபுல்லா நீங்க டவுசர் போட்டு வரணும், வேஷ்டி கிடையாது பேண்ட் கிடையாது. என்னடா டவுசர் போட சொன்னா சிரிச்சுவாட பாத்து, அதுதானே சொல்றேன். நீ என்ன வேட்டி கட்ட மாட்டியா, டவுசர் ஓடுற டை மாமனா நீ நாய் மாமே போற வழியா. வடிவேல் இருந்து அழிக்கவே முடியாது. விவிஎஸ்ல அவருக்கு ஒரு கேரக்டர் வச்சிருந்தோம், கிளைமேக்ஸ்ல வர மாதிரி அவர் வர மாட்டாரு. காமெடி கிங் சந்தானம் ட்ரிபிள் ஆக்ஷன்ல கலக்கும் பிளாக் பஸ்டர் மூவி டிக்கிலோனா இப்போ Z5 ஆப்ல பாருங்க. யோகி பாபு, முனிஷ்காத், மொட்ட ராஜேந்திரன் மற்றும் பலர் நடிச்சிருக்க இந்த படம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டைம் டிராவல் சப்ஜெக்ட். லிங்க் இன் தி டிஸ்கிரிப்ஷன். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே சார். ஸோ பொதுவாக தமிழ் சினிமாவில் எல்லா இயக்குநர்கள்கிட்டையும் பேசும்போது நம்ம சொல்லுவோம், சார் உங்கள் போன படம் இந்த படம் இல்லை அது வேற இது வேறப்பா, கரெக்டாக ஒரு ஒரு படத்துக்கும் நான் நிறைய வித்தியாசம் காட்டும் நிறைய விஷயம் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப ஓப்பனாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது, என்னோட படம் இது தான், இந்த ஆடியன்ஸ்க்காக தான் நான் படம் எடுத்திருக்கேன், வாங்க சந்தோஷமாக போங்க. ஸோ இந்த ஒரு டெம்ப்ளேட்டை நீங்கள் உங்களுக்கு எனக்கு இந்த விஷயம் நல்லா கரெக்டாக வருது அதனால் நான் இது பண்ணுற மாதிரி ஓப்பனாக சொல்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படியா? ஆமாங்க, நம்பி வாங்க சந்தோஷமாக போங்க, அதுதான் நம்ம இது. ஏன்னா நம்ம எடுக்கிறது நமக்கு தெரியும், சினிமாவில் வெரைட்டி இருக்குது, ஒவ்வொருத்தரும் ஒரு கேட்டகரியில் எடுப்பாங்க, ஒரு அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு கருத்து சொல்கிற மாதிரி படம், அதுவும் நல்ல படங்கள் தான், அதுவும் ஓடும். நம்ம கேட்டகரி வந்து ஒரு என்டர்டெய்னர் அப்படின்னு தான் அப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. பட் நானும் அதுலேருந்து வெளியே வரணும்னு ஆசைப்படுவேன், நம்மளும் டிஃப்ரெண்ட்டாக ஒரு படம் பண்ணணும். அப்படி அவங்க ஆடியன்ஸ் அப்படி எதிர்பார்க்கறது இல்லை, நீ இதை பண்ணு நீ இதை பண்ணு அப்படின்னு ஆடியன்ஸ் எதிர்பார்க்குறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம ஏன் ஒரு ஓப்பனாக ஒரு காமெடி படம் தான், நல்லதான் படம், கருத்து காமெடி இதெல்லாம் கதையெல்லாம் கிடையாதுப்பா, வந்தால் ஜாலியாக ஒரு படம் பார்க்கலாம் அப்படிங்கிறத நாங்கள் ஓப்பனாகவே முன்வைக்கிறோம். ஓகே. ஸோ குறிப்பாக வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தோட அந்த இமாலய வெற்றி உங்களுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷம் கொடுத்துட்டு ரெண்டாவது விஷயம், இருந்தாலும் நீங்கள் ஏதாச்சும் ஒரு தியேட்டர் விசிட் போயிருப்பீங்க, இல்லை குறிப்பிட்ட தமிழ் சினிமாவில் இருக்க மிக முக்கியமான ப்ராப்ளம் உங்ககிட்ட ரொம்ப வாழ்த்தி சொல்லியிருப்பாங்க, அடா சூப்பர்ப்பா இந்த மாதிரி ஒரு படம் பார்த்துருமில்ல. ஸோ எந்த ஒரு விஷயம் மீண்டும் உங்களை அது போன்ற ஒரு படத்தை எடுக்க வைக்கிது? வருத்தப்படாத சங்கம் வந்து வந்து என்னை பொறுத்தவரைக்கும் அந்த ஒரு படம் தான், ஒரு படம் பண்ணிட்டு ஊர் போகும் போயிடலாம் தான் இருந்தேன். அந்த படத்தை நல்லா இட்டு கொடுத்துடணும் நம்மளை வந்து எல்லோரும். சினிமாவுக்கு வந்துட்டு படமே இல்லாமல் போயிடுமோன்னு ஒரு பயம், அந்த மாதிரி பயம்லாம் வந்திருக்கு. சரி நம்ம டைரக்டர் ஆகாமலே போயிடுவோமோ, திரும்பி ரிட்டர்ன் ஆயிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் தான் எங்களை வந்து இது பண்ணி படம் ஷூட் ஸ்டார்ட் ஷூட்டுக்கு முன்னாடி படம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு படம் கிடச்சோடனே நான் அதுலேருந்து வெளியே வரலை. இந்த படத்தை ஒழுங்காக பண்ணுறோம், இந்த படத்தை பண்ணுறோம், இடையிலெல்லாம் இன்னொரு படம் கம்ப்ளீட் பண்ணுறது பற்றி கேட்பாங்க, அடுத்து அதுக்கடுத்து என்ன படம் கேட்பாங்க, அவங்களாம் நம்மளை கிண்டல் பண்ணாங்கன்னு நினச்சிக்குவேன். ஐயோ முதல்ல இந்த படத்தை முடிச்சுக்கிறியா அப்பா அதை பற்றி அப்படி எனக்கும் வந்து எனக்குமே இந்த படத்தை பண்ணுறோம், இதுக்கப்புறம் இந்த படம் பண்ணுறோம், இதை அப்படின்லாம் கற்பனையில் நான் போகலை. இந்த படத்தை படம் பண்ணுறோம் அவ்வளோதான், இதை ஒழுங்காக எடுத்து ரிலீஸ் பண்ணி இதை ஜனங்களை சிரிக்க வைப்போம், அதுக்கப்புறம் நான் யோசிப்போம் தான் அது இருந்தேன். ஸோ கண்டிப்பாக என்னதான் இருந்தாலும் இந்த முதல் படத்தோட மிகப்பெரிய ஒரு வெற்றி. ஸோ இந்த வெற்றிக்கு அப்புறம் சினிமாவை பற்றின உங்களுடைய புரிதலே மாறி இருக்கா? ஆ கண்டிப்பாக மாறி இருக்குங்க. ஓடிடின்னு போகும்போது சீரியஸ் கண்டென்ட் தான் அதிகமாக இருக்கும். ஓடிடியுடைய நம்ம எங்களை மாதிரி காமெடி படம் வந்து ஓடிடிக்கு ஒரு மைனஸ் என்னென்னா, ஒருத்தர் வந்து உட்காந்து படம் பார்த்து சிரிக்க முடியாது இல்லை, அது என்ன காமெடி சேனல் அது சிரிப்பான். அதுவே அந்த சீன் தியேட்டரில் ஒரு 100 பேரோட வந்து பார்க்கும்போது நல்ல ஓப்பன்னாக சிரிப்பாங்க. ஸோ அதுதான் வித்தியாசம். ஆடியன்ஸ் இதை எப்படி எடுத்துக்க போகிறாங்கன்ற ஒரு குழப்பமும் மனநிலையும் எங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக அது ஒரு வித்தியாசமாக. ஆமாம், என்ன பண்ண போகிறோம், சரி ஓடிடியில் ஓகே தனியாக பார்க்கலாம், பேய் படம் தான் தனியாக பார்க்கலாம், காமெடி தான் இதை தனியாக பார்க்கலாம், ஆக்ஷன் படத்தை தனியாக பார்க்கலாம், காமெடி படத்தை எப்படி நீங்கள் தனியாக பார்ப்பீங்க, ஏன்னா எல்லாருமே இப்போ தனித்தனியாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களால் ரஜினி முருகனோட ரிலீஸை மறக்க முடியாது நினைக்கிறேன்னா, ரஜினி முருகன், தாரை தப்பட்டை, விஷால் சார் படம், ஒரு 3-4 படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ அதில் ரஜினி முருகன் தான் பம்பர் ஹிட் அடையுது. ஸோ அந்த காலகட்டம் எப்படி இருந்துச்சு அந்த பொங்கல் ரிலீஸ்? என்னன்னா எப்பவுமே நம்ம ஆடியன்ஸ்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது, ஃபெஸ்டிவலில் படம் பார்க்கும்போது ஃபெஸ்டிவல் மூடு தான் படம் பார்ப்பாங்க, தீபாவளி பொங்கல் இந்த கோவில் திருவிழா அந்த மாதிரி நேரங்களில் அவங்க மனநிலை என்ன இருக்கோ அந்த நேரத்தில் படம் பார்ப்பாங்க. ஒரு தீவாளியமாக போகிறோம், அங்கே போனால் சுடுகாடை பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற மனநிலை. அதேமாதிரி புதுசாக கல்யாணம் பண்ண போகிறோம், ஃபஸ்ட் டைம் அவங்க வந்து ஒரு படம் பார்க்கணும்னு புது கப்பிள்ஸ், அப்போ அவங்க படம் பார்க்க நல்ல படமாக இருக்கணும், அது ஜாலியான படமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அப்போ போய் ஒரு ஒரு ரொம்ப மோசமான ஒரு படத்தை பார்க்க விரும்ப மாட்டாங்க. ஸோ அதான் சொல்லுவேன், ஃபெஸ்டிவலை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நம்ம ஆடியன்ஸ் வந்து ஒரு ஜாலியான கலகலப்பான ஒரு படம் தான்
பார்க்க விரும்பாங்க. அப்போ ரஜினி முருகன் வந்து அந்த கேட்டகரியில் இருந்தது, எங்களுக்கு ஒரு ஹாப்பி. இல்லை இன்ஃபேக்ட் அந்த படம் ரிலீஸ்க்கு நிறைய பிரச்சனைகள் வந்து ரஜினி முருகன் கரெக்டாக அமைஞ்சிருச்சு, அவ்வளோ தள்ளி வந்து பொங்கலுக்கு. இல்லை நாலு படம் வந்ததுன்னா காரணம் இந்த நம்ம படம் வராதுன்னு சொல்லிட்டாங்க. அது அவனும் கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க வராதுன்னு சொல்லிட்டான் வராது. எங்களுக்கே டவுட் இது வருமா இல்லையா, ஏன்னா மூணாவது முறை அது அட்டம்ப்ட். ஆமாம். ஸோ எல்லாருக்கும் பயம் வருமா வராதான்றது, அது மோசமான மனநிலைங்க அதெல்லாம். ஆனால் ஒரு த்ரில்லர் தான், காமெடி படத்தில் ஒரு த்ரில்லர் அனுபவம் கிடைச்சிருக்கு உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் சீமராஜா எடுக்கிறீங்க, படத்துக்கு பலதரமான விமர்சனம் வருது. ஸோ இந்த விமர்சனங்களில் உங்களை அதிகமாக பாதித்த ஒரு விமர்சனம் எப்படி? நான் எதுவுமே பாதிக்கல. இப்போ நாம் ஒரு ஒரு அலைன்மெண்ட் பண்ணுவோம், ஒரு விஷயம் பண்ணுறோம், அது மிஸ் ஆகத்தான் செய்யும், சம்டைம் மிஸ் ஆயிரும். இதில் நாங்கள் நினச்ச ஒரு அந்த அலைன்மெண்ட் என்னென்னா, ஒரு ஹாஃப் அன் அவர் ஸ்டோரியை அதை ஒரு பட்ஜெட்டு அது எல்லாம் வரும்போது சுருக்கும்போது ஒரு காம் நேரம் ஆயிடுது. காம் நேரம் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அது அலைன்மெண்ட் மிஸ் ஆயிடும். அலைன்மெண்ட் மிஸ் ஆகிட்டாலே ஸ்க்ரீன் பிளே கடற்கு சரியும். ஸோ அந்த சரியிறது தான் ஆடியன்ஸுக்கும் அது டிஸ்டர்ப் ஆகிருந்தது. அப்போ அவங்க எல்லாரும் ஆடியன்ஸ் சொன்னாங்க, ஏன் நீ ஃப்ளாஷ்பேக் போனீங்க, ஃப்ளாஷ்பேக் எல்லாமே படம் பண்ணிக்கலாமே அப்படிங்கிற எல்லாரோடய கருத்து. அதை நம்ம ஏற்று தான் ஆகணும், அது வந்து தப்பாக நம்ம ஆடியன்ஸ் ஒன்றும் எதிர்பார்த்துருப்பாங்க. திரும்ப அதே காம்போ ஒன்று செய்கிறாங்க, சரியாக கொடுக்கணும். கொடுக்கணும்னா அந்த மாதிரி ஒரு 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 இதெல்லாம் வரதா செய்யும். அதை மனசில் வச்சுட்டு அடுத்தடுத்த படங்கள் பண்ணும்போது நம்ம சரி பண்ணிக்கணும். சார் இப்போ என்னதான் தனுஷ் சார் நிறைய படம் நடித்தாலும் வெற்றி மாறன் கூட்டணின்னு வரும்போது தனியாக ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அது போல தான் சூரிய அவர்கள் எவ்வளோ படம் நடித்தாலும் பொன்ராம் சார் கிட்டேருந்து வரும்போது இன்னும் அந்த எதிர்பார்ப்பு அப்படியே இருக்கும். ஸோ இந்த டைலாக இருக்கட்டும், இதெல்லாம் இப்படி முன்னாடி பயங்கரமாக பிளானிங்கோடு நடக்குமா, இல்லை அந்த ஸ்பாட்டில் போயிட்டு சார் இப்படி ஒன்று வந்திருக்கு டக்கு நீங்கள் போட்டுக்கோ, இல்லாட்டி சார் இப்படி பேசி பாருங்கன்னு அங்கே நடக்கிற ஒரு விஷயங்களா? இல்லை ஸ்பாட்டுக்கு முன்னாடி ஸ்கிரிப்டில் ஒன்று நடக்கும். ஃபஸ்ட்டு அவர் மீட் பண்ணி கதை சொல்லுவேன், கதை சொல்லி முடிச்சோன்னே சரி இது சூப்பர்னு சொல்லிட்டு பேசி போயிடுவோம். அப்புறம் அது சம்மந்தமாக நான் டிஸ்கஸ் பண்ணுவோம், திரும்பி கதை சொல்லுவேன், எங்கேயாவது பார்த்தோன்னா அந்த சீன் சொல்லுவேன், அப்போ இப்படி வச்சுக்கலாம் அப்படி வச்சுக்கலாம் நாங்கள் பேசி பேசி வச்சுருப்போம். ஸ்பாட்டுக்கு போகும்போது அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அங்கே இடத்துக்கு தகுந்த மாதிரி அதையும் மாற்றிடுவோம். ஸோ அது ஃபிக்ஸ் கிடையாது, அப்படியே மாறிட்டே இருக்கும், மாற்றிட்டே இருப்போம். அந்த ஸ்பாட்டில் டெவலப் ஆகுறது அப்படியே டெவலப் ஆகும். ஓகே. இன்ஃபேக்ட் சீமராஜா அப்போ உங்களுக்குள்ளே அந்த கெமிஸ்ட்ரி இன்னும் அதிகமாகிடுச்சு. ஆமாம், உங்களுக்கு சிக்ஸ் பேக்லாம் வச்சாரலாம். ஆமாம், அதை ட்ரை பண்ணார் சிக்ஸ் பேக். ஓகே, ஸோ நீங்கள் தான் டிமாண்ட் பண்ணீங்க. ஆமாம், அது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது இன்றைக்கி வெற்றி மாறன் சார் படத்துக்கு நடிக்கப்போகிறது பெரிய யூஸ் ஆகுது அவருக்கு. ஓகே, நீங்கள் முதல்ல அப்படி விளையாட்டுக்காக சொன்னீங்களா இல்லை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொன்னீங்களா? அது ஒரு ஏன்னா அதுக்கு ஒரு காமெடி எலமெண்ட்டாகவும் யூஸ் பண்ணலாம், இல்லை ஒரு ஹீரோக்கு எலமெண்ட்டாகவும் யூஸ் பண்ணலாம். அது அது நாங்கள் காமெடியாக தான் அதை ஃபோக்கஸ் பண்ணோம், ஒரு காமெடியாக தான். சிவா வந்து ஃபிளாஸ்பேக்கில் சிக்ஸ் பேக் வைக்கணும், இவர் வந்து பிரசன்டில் சிக்ஸ் பேக் அப்படி வைக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணோம். ஓகே, ஸோ அந்த மோட்டிவில் தான் அதை ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அவரோட இந்த அபரிதமான வளர்ச்சியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வெற்றி மாறன் சார் படத்தில் ஒரு ஹீரோ, அவர் சொன்னும் போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அவர் ரொம்ப நாள் முன்னாடி சொல்லிட்டார், நான் ஏற்கனவே அவர் சொல்லி நாங்கள் வந்து சொல்லியிருந்தோம் நம்ம படம் பண்ணுவோம், நானும் அவர் பேசியிருந்தோம். அப்போ ஒரு நான் சொன்னேன், பிரதர் நம்ம படம் பண்ணுவோம், நீ தான் ஹீரோன்னு. பங்காளி ஆல்ரெடி புக்கிங் யாரு கேட்ட வெற்றி மாறன் பண்ணிட்டு அவட அவர் மூணு வருஷமே சொல்லிட்டாரு. அப்படியா? ஆமாம், என்னங்க முந்திக்கிட்டீங்க? அவரும் எனக்கு அவர் யாருன்னே தெரியாது. இப்போ நானும் பிரதர் சூரியவும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு, ரொம்ப நாளாக சுற்றுறோம். நான் படம் பண்ணு நினைக்கிறது ஒன்று, ஆனால் வெற்றி மாறன் சார் சம்மந்தமே கிடையாது, பழக்கமும் இல்லை. ஆனால் அவர் வந்து ஹீரோ வச்சு பண்ண நினைக்கிறது பெரிய விஷயம். நீங்கள் முதல்ல அந்த படத்தை பண்ணுங்க சொன்னேன், அந்த படத்தை பண்ணிட்டு வாங்க அப்புறம் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பேசிக்கிட்டோம். அவ்வளவு பெரிய விஷயம், அந்த டைரக்டர் வந்து வேறு வேறு படங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு ஒரு இதெல்லாம் வந்து ஆரோக்கியமான விஷயம். ஆமாம், ஒரு டைரக்டர்னா அப்படி தான் இருக்கணும், சும்மா ஓடுற நதியிலே நல்லா எங்கெல்லாம் காசு இருக்கோ அங்கே மட்டும் ஓடாமல் நம்ம நினச்ச படங்கள் எடுக்கிற ஒரு ஒரு இது இருக்கு இல்லையா, அந்த மாதிரி டைரக்டர் தான் நமக்கு தமிழ் சினிமாவுக்கு தேவை. ஸோ அந்த வகையில் அவர் வெற்றி சாரி நம்ம பாராட்டலாம், அந்த ப்ராஜெக்ட்டுமே சூப்பராக வரும். ஸோ இப்போ நல்லா ஞாபகம் இருக்குது, எம்ஜிஆர் மகன் படத்தோட ட்ரெய்லரில் மறக்க முடியாத ஒரு கமெண்ட், எல்லாருமே பார்த்து சிரிச்சா இருக்க கமெண்ட், முதல் முறையாக சூரிய கதாபாத்திரத்தில் உங்கள் சமுத்திரக்கணி. ஸோ பார்க்குற எங்களுக்கு எப்படின்னா கண்டிப்பாக எழுதும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது கம்பேர் பண்ணுவாங்க இந்த ரெயிலாக்கெலாம். ஸோ இந்த டிசிஷன் எப்படி சார் எடுத்தீங்க? ஆல்ரெடி நீங்கள் தான் ரஜினி முருகன்லாம் ஒரு வில்லனாக்கி இன்னொரு ஷேட் கொடுத்தீங்க, இருந்தாலும் இதுக்கு எப்படி அவரை சம்மதிக்க வச்சிங்க? தயசே சொல்கிறேன், சூரிக்குன்னா சொல்லாதீங்க. இல்லை நான் அந்த கமெண்ட்டுக்காக சொல்கிறேன், முதல் கமெண்டாக இருந்துச்சு இருந்துச்சு. ஆனால் சூரிய கிடையாது. ஓகே, ஏன் அப்படின்னா நான் கதை பண்ணும்போதே ஒரு ஆர்டிஸ்ட் மைண்டில் வச்சு தான் ஸ்கிரிப்டே ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஓகே, இல்லைன்னா யாருக்கோ பண்ண ஸ்கிரிப்ட் யாருக்கோ கொடுக்க முடியாது அப்படிங்கிறது தான். சசிகுமார் சார் வச்சு பண்ண போகிறோன்னு முடிவு பண்ணோடனே சசிகுமார் சூரி அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் சீனியாரிட்டி, அதாவது ஸ்க்ரீன் சீனியாரிட்டி, ஸ்க்ரீனில் ஒரு ஏஜ் இருக்கும். அப்போ அந்த சீனியாரிட்டி அடிப்படையில் சசிகுமாரும் சூரிக்கும் அந்த மேட்ச் இருக்கு இல்லையா, ஒரு ஃப்ரெண்ட்லியான மேட்ச் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு வாடா போடான்ற மேட்ச் இருக்கும். நம்மளதில் வந்து அது கேரக்டர் நான் ஃபிக்ஸ் பண்ண முடியல. இப்போ சரண்யா மேடம் அது வந்து கதைக்குள்ளேயே வரணும் அப்படிங்கிற ஒரு ஒரு கட்டாயம் இருந்துச்சு. வெளியிலேருந்து எடுத்து வர வேண்டாம், வெளியிலேருந்து எடுத்து வந்தால் என்னோடய எல்லா படங்களும் வர மாதிரி இருக்கும். ஹீரோ ஃப்ரெண்டு பக்கத்தில் இருப்பான், சைடில் இருப்பான் அப்படிங்கிற ஒரு மூடு எல்லா படத்துலையும் வரும். அதை நம்ம வித்தியாசப்படுத்தி காமிக்கணும், என்ன பண்ணணும், உறவுலேருந்து கொண்டு வரணும். அப்போ தாய் மாமனாக கொண்டு வரும்போது தாய் மாமன் கேரக்டர் ஒன்று பண்ணணும், அது சூப்பராக வந்துச்சு.
அப்போ தாய் மாமன் போது சூரி செட் ஆகாது இல்லையா, சூரியோட ஏஜுக்கு செட் ஆகாது. அந்த கடைக்குட்டி சிங்க படம் பார்த்தீங்கன்னா அதில் தாய் மாமன் இருப்பார், கார்த்தி வந்து தாய் மாமன் அது மாப்பிள்ளையாக இருப்பாங்க. ஸோ அது வேற பண்ணியிருந்தாங்க இல்லையா. அப்போ அந்த அதில் வந்து கதையே ஏஜ் வித்தியாசம் சொல்லியிருப்பாங்க, கதையைப்படியே அது நடந்தது. இதில் வந்து அப்படி நான் பண்ண முடியல. அப்போ இது யாருக்கு செட், சூரிய செட் ஆக மாட்டார், அப்போ சூரிய விட்டுரும், யார் செட் ஆவார் அப்படின் போது யோசிக்கும்போது சசிகுமாரும் சந்திரகனையும் ரெண்டு பேரும் ரொம்ப காலம் ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்க ரெண்டு பேரும் நான் அடிக்கடி நான் மீட் பண்ணியிருக்குவேன் பர்சனலாக, எங்கேயாவது மீட் பண்ணும்போது அவங்க பேசுகிறது எல்லாம் செம்ம காமெடியாக இருக்கும். கேமரா முன்னாடி வந்தால் மட்டும்தான் சட்டம் நீதி நியாயம்லாம் பேசுவாங்க, மற்றபடி கேஷுவலாக இருக்கும்போது ஜாலியாக இருப்பாங்க. அப்போதோடு சரி நம்ம கேஷுவலாக இருக்கும்போது என்ன தான் இருக்காங்களோ அதை ரெண்டு பேரையும் படமாக கொண்டு வரலாமேட்டு தான் ஒரு ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணேன். அது ரெண்டு பேருமே பிடிச்சிருச்சு. ஸோ நல்லா இருக்குது, நாங்கள் இந்த மாதிரி ரெண்டு பேரும் ஒன்றா சுற்றிருக்கோம், இதுவரை ஜாலியாக இல்லை படத்தில் பண்ண போகிறோம் ஓகே அப்படிங்கிறத ஆரம்பிச்சது. அவருக்கு அந்த ஒரு தயக்கம் இல்லையா சமுத்திரகணி சார் கேட்குறேன் குறிப்பாக, ஏன்னா அது ரொம்ப ஒரு நடந்து பண்ணி ஒன்றே தான். கதை சொல்கிறதுக்கு முன்னாடி அண்ணே ஒன்று சொல்கிறேன், இந்த படத்தில் படம் ஃபுல்லாக நீங்கள் டவுசர் போட்டு வரணும், வேஷ்டி கிடையாது பேண்ட்டு கிடையாது, அப்படி ஒரு கேரக்டர் நீங்கள் பண்ணிட்டீங்களானே என்னடா டவுசர் போட்டு சொல்கிறேன் சிரிச்சுவாடா பார்த்து அதுதானே சொல்கிறேன் சிரிக்கணும்ண்ணே அதுதானே. நீ கதை சொல்லும் முதல்ல நல்லாக்கான்னு பார்க்குறேன் அவனார். அப்புறம் ஸ்கிரிப்ட் சொன்னோன்னே சரி ஓகே பண்ணுறேன் அப்படி ஓகே ஏதோ சொல்கிற நான் பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன். ஓகே சார், சத்யராஜ் சார் எந்த அளவுக்கு குஷியானார் படத்தோட டைட்டில்லே எம்ஜிஆர் மகன் வரும்போது? ஆமாம் ஃபர்ஸ்ட்டு கதை சொல்லிட்டு வந்தேன், கிராமத்துலேருந்தாரு சொல்லிட்டு வந்தேன், என்ன சார் என்ன இப்போ ஆரம்பிக்கிறீங்க ஓகே சரி சார் ஸ்கிரிப்ட் எனக்கு ஓகே நல்லாயிருக்கு, கிளைமேக்ஸில் மட்டும் கொஞ்சம் வேலை கிடைச்சு சொன்னார், சின்ன சின்ன கரெக்ஷன் ஏன்னா இந்த மாதிரி அவரு கொஞ்சம் இதெல்லாம் இருக்க மாதிரி இருந்துச்சு. அதான் ஒன்றும் இல்லை சார் நீங்கள் ஓகே என்ன சொல்லி நான் மாற்றிடுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் வாங்க சார்னு சரி பிளான் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆப் பாயில்டே இருந்தார். அடுத்த மாதிரி ஃபோன் பண்ணும்போது டைட்டில் என்ன சார் கேட்டார், என்ன சொன்னேன் சார் என்ன சார் சொல்கிறீங்க என் தலைவன் டைட்டிலா, அப்புறம் படத்தில் ஃபுல்லாக அவருக்கு நீ கிண்டல் பண்ணிட மாட்டோமே அப்படின்னு நான் சொன்னேன். சார் அது எப்படி சார், அவ்வளோ ஒரு மான் தலைவர் போய் மா பெரிய தலைவர் அவர் நம்ம ஏதாவது பண்ண முடியாது இல்லையா, அது அது அதெல்லாம் டீசெண்டாக இருக்கும், அவருக்கு பேருக்கு புகழுக்கும் இன்னும் புகழ் சேர்க்குற மாதிரி இருக்குமோ இல்லையே குறைபுகளாக இருக்காது சார்னு. ஓகே சார் டன் நான் பண்ணுறேன்னு பயம் விஷயம் ஆகிட்டார் அவர். ஓகே இந்த டைட்டிலுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் வரலையா சார், ஏன்னா ஜென்ரலாக இப்போ ஒருத்தர் தலைவரோட பேரை யூஸ் பண்ணோன்னா அப்ஜெக்ஷன் முன்னாடி பர்மிஷன்லாம் வாங்கணும்னு கேட்பாங்களே அதுக்காக கேட்குறேன். ஆமாம் அது எனக்கு எங்களுக்கு வரல, நாங்கள் பெர்மிஷன் கேட்டோம் வாங்கி கொடுத்துட்டாங்க, கவுன்சிலில் கொடுத்துட்டாங்க அது வாங்கிட்டோம். ஸோ படத்தில் எம்ஜிஆர் சாரோட ஒரு பேரனே நடிக்க வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், அவர் வில்லன் நடிச்சிருப்பார். ஆமாம் அவர் எம்ஜிஆர் வந்து அவர் ஃபேமிலியில் ஒருத்தர் ராமச்சந்திரன் அவர் இதில் வில்லன் நடிச்சிருக்காப்புல, அவரும் சூப்பராக பண்ணியிருக்காரு, நல்ல பழக்கருப்பையாக அவர் இவர் பையன் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அது நல்லா அற்புதமாக பண்ணியிருக்காரு. இப்போ நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுதும் போது உங்கள் மனசில் வந்து இப்போ ஆடியன்ஸை கண்டிப்பாக மனசில் வச்சு எழுதுவீங்க, ஆடியன்ஸு சிரிக்கணுன்றது இருக்கும்ல, ஸோ எழுதும் போது இப்போ பக்கத்தில் சொல்லுமா சரி போகிறோம் இந்த டைலாக் வந்து தியேட்டரில் ஒர்க் அவுட் ஆகுமா, ஆடியன்ஸ்க்கு இதுக்கு பிடிக்குமா 100% சிரிப்பாங்களான்றது அது எப்படி கணிக்க முடியும் சார்? அது ரொம்ப கஷ்டங்க, அது வந்து இது சிரிப்பாங்களான்னு எப்படி கணிப்போம்னா உங்கள்கிட்ட காசு சொல்லுவேன், நீ சிரிச்சிங்கன்னா ஓகே இவர் சிரிக்கிறாப்புல ஒரு நிறைய பேர்கிட்ட சொல்லி பார்ப்பீங்க. நான் நிறைய பேர் சொல்லுவேன், நாங்கள் எங்கள் டீம்கிட்டே சொல்லுவோம் ஹஸ்னர்கிட்ட, அப்புறம் ஒரு பர்டிகுலர் சீனுக்கு மட்டும் எல்லாருமே சிரிப்பாங்க, அது நமக்கு தெரியும் எங்கெல்லாம் கசூல போகிறோமோ அங்கெல்லாம் அது சிரிப்பாங்கல்ல, அப்போ அதை வச்சு நோட் பண்ணிக்கும், ஓ இது சிரிக்கலாம் அப்போ இது ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறதுனால அதை நோட் பண்ணி வச்சுக்குவோம், நோட் பண்ணி அதை என்லார்ஜ் பண்ணுவோம், அதை அப்படியே விட்டுறாமல் அந்த காமெடியை அப்படியே கொஞ்சம் உள்ளே புஷ் பண்ணி இன்னும் ஒரு ரெண்டு மூணு மானை தேனெல்லாம் போட்டு கொஞ்சம் மசாலாலாம் போட்டு கிண்டி கப்பில் வச்சுருவோம். ஸோ தமிழ் சினிமாவில் எவ்வளோ படங்கள் முழுநீள நகைச்சுவை படங்கள் வந்திருக்கு, ஸோ உங்களோட ஃபேவரட் படம் என்ன சார், என்ன ஆனாலும் எவ்வளோ வருஷம்னாலும் இந்த படம் மாதிரி வராதுன்னு ஃபேவரட் படம் அது வந்து இது சுந்தரசி சார் படம் உள்ளத்தெளிதா கரெக்ட், எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் உள்ளத்தெளிதா அது பிடிக்கும். அவர் மருதமலை தலைநகரம் ஆமாம் அது நான் வந்து சார்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் சிஎஸ்சி சார்கிட்ட, அப்போது சுராஜ் சார் வந்து இந்த கதையை சொன்னார், மருதமலை கதை நான் கதை கேட்கும்போது விழுந்தோம்னு சிரிச்சேன், ஒரு கதை சொல்லும்போது மனசு சிரிக்க வச்சார் அந்த படம், அப்பா அப்படி ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லலாம். இதெல்லாம் என்னோட பிடிச்ச படம். உங்களுக்கு ஆசை இப்போ நீங்கள் சொன்ன ரெண்டு பேரும் மருதமலையாக இருக்கும் தலைநகரோட ரெண்டு பேரத்துல வடிவேல் சாரோட காமெடி தான் தூக்கலாம். ஆமாம் ஸோ உங்களுக்கு வடிவேல்னு சொல்லிடுவோம்ல நம்மகிட்ட, அவர் ஒரு ஸ்டைலில் வச்சிருக்காரு அவர் சுராஜ் சார் வடிவேல் சார் வடிவேல்னோடே நம்ம வந்து நம்ம வடிவேலாக மாறிடும் நடந்து வருவார் அவர் கொடுத்தானா நம்ம ஆட்டோமேட்டிக்காக சிரிக்க வந்துடுறேன், வடிவேல் அழிக்கவே முடியாது அவருடைய பாட்டில் வச்சு உங்களுக்கும் வரும் எனக்கு வரும் எல்லாருக்கும் அதை மறுக்கவே முடியாது. இல்லை உங்களுக்கு தோணி இருக்கா சார் வடிவேல் சார் வச்சு ஒரு முழு நீல நகைச்சுவை படம் எடுக்கணும்னா? கண்டிப்பாக நான் தோணுச்சு, விவிஎஸ்லேயே அவருக்கு ஒரு கேரக்டர் வச்சுருந்தோம் அது கிளைமேக்ஸில் வர மாதிரி அவர் வரமாட்டேன்ட்டார் அவர் எப்படி விடுவோம் நாங்க ஒரு சீன்ல வச்சிருந்தோம் சம்ம மாசின்னு சங்க தலைவர்
ஆனால் அவர் அந்த சூழ்நிலை என்ன நிறைய கமிட்மெண்ட் இருந்தனால வர முடியலன்ட்டு. ஓகே, ஆனால் இப்பயும் ஒரு ரெடி கதை ஏதாச்சும் ரெடியாக இருக்கும். இடையில பார்க்கும்போது சொன்னேன், ஆனால் நீங்கள் வர முடியல. ஆமாப்பா, அப்போ ரொம்ப பயங்கர பிஸியாக இருந்தேன், வர முடியாமல் போச்சு. நின்று பண்ணால் அடுத்தடுத்து பண்ணுவோம் அப்படின்னாரு. ரொம்ப குஷியாக பேசினார். ஓகே, அவரெல்லாம் வச்சு பண்ணால் செம்ம அக்கிலாம். ஸோ நல்லா ஞாபகம் இருக்குது, மார்ச் மாதத்தில் எம்ஜிஆர் மனோட போஸ்டர் ஒட்டியிருந்தாங்க, 50% ஆக்குபன்சி 100% என்டர்டெயின்மெண்ட்ற மாதிரி. ஸோ இப்போ படம் எப்படி, என்ன கதை? தியேட்டராக ஓடி கண்டிப்பாக ஒரு 1000 பேராச்சும் கேட்டிருப்பாங்க, என்ன சார் தியேட்டராக ஓட்டிட்டியான்னு. எல்லாருமே தியேட்டராக ஓட்டிட்டேன்னு கேட்டாங்க. இது வந்து கதை நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, இது வந்து தியேட்டராக இருந்தால் பெட்டர், ஏன்னா சிரிக்கிற ஒரு படமாக இருக்குது. ஓடிடியில் வந்து அது இல்லை, அது வந்து எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க, எல்லோரும் ஓப்பனாக சிரிக்கணும் இல்லையா அது. பட் இருந்தாலும் வேறு வழியில் ஓடிடி வர வேண்டிய சொல்ல வந்தாலும் வரலாம். பட் இந்த படம் வந்து ஓடி தியேட்டர் கதை வெயிட்டிங் பிடிச்சி சொல்லிட்டாரு. எவ்வளோ நாள் ஆனால் முறையில் தியேட்டர் தான் வரும். ஸோ உங்கள் அப்படியே உங்களை அடுத்த படத்தை பற்றியும் லைட்டாக கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் சின்ன திரையிலும் சரி பெரிய திரையிலும் சரி மிக ரொம்ப பிஸியான இருக்க ரெண்டு ஆர்டிஸ்ட் வச்சு நீங்கள் படம் எடுக்கிறீங்க. ஸோ அந்த கதை இல்லை எழுதும் போதே நீங்கள் அவங்கள வச்சு தான் விஜய் சேதுபதி அந்த புகழ் படம் நல்லா இருக்குன்ற மாதிரி தான் ஸ்கிரிப்ட் பண்ணிங்களா? ஆமாம், இந்த ஸ்கிரிப்ட் வந்து நான் ரஜினி முருண்டத்திலே பண்ணிட்டேன். விஜய் சேதுபதிக்காகவே பண்ண ஸ்கிரிப்ட் ஐகான் சொல்லலாம், அவருக்காக அப்போவே பண்ணி அப்போவே சொல்லிட்டு வந்தேன். ஓகே, பட் நாங்கள் படம் பண்ணுறது இவ்வளோ நாள் ஆகி போச்சு. பட் ஆரம்பத்துலேருந்து நான் அவருக்கு இந்த ஸ்கிரிப்ட் அவர் தான் பண்ணேன். புகழ் வந்து இப்போ அடிஷ்னலாக சேர்ந்தது தான், புகழ் வந்து இப்போ சேர்ந்தா புகழ் மைண்டில் வச்சு நான் பண்ணல. அப்போ அதில் காமெடின்ற கேரக்டரும் அதில் இல்லை, ஆக்சுவலாக காமெடி கேரக்டர் இல்லாமல் ஒரு ஸ்கிரிப்ட் அது. அப்போ காமெடி அடிஷ்னலாக ஸ்கிரிப்ட் முடிச்சதுக்கப்புறம் ஆட் பண்ணுறோம் இல்லையா, அப்படியே ஆட் பண்ண தான். ஸோ அந்த அடிப்படையில் தான் புகழ் இதில் வந்திருக்காரு. ஓகே, ஸோ எப்படி இருக்குது அவங்களோட கெமிஸ்ட்ரி, எப்படி ஒர்க் அவுட் ஆகுது? செம்மையாக இருக்குது, நல்லா ஒர்க் அவுட் ஆகுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஃபஸ்ட் ஷெட்டில் போயிட்டு வந்தோம், 22 நாள் போயிட்டு வந்தோம், அதில் 10 நாள் ரெண்டோட காம்பினேஷன் நல்லா திருப்தி வந்திருக்கு. ஓகே, எல்லாம் பொதுவாக சொல்லுவாங்களே இப்போ ஸ்கிரிப்ட் எழுதி இந்த சீன் பை சீனாக போகிற காமெடி வேறு, கவுண்டர் காமெடிஸ் வேறு, உங்களுக்கு எதில் நிறைய உடன்பாடு இருக்குது? ஸ்கிரிப்டுக்குள்ளே தான், கவுண்டர் எனக்கு பிடிக்குது. கவுண்டர் மேலோட்டமாக தான் இருக்கும், உள்ள ஸ்கிரிப்டுக்குள்ளேயே உங்களை கொண்டு வந்துடுது. அவர் ஒரு கேரக்டராகவே ஒரு நேம் வச்சு அவர் பேர் வச்சு எல்லாம் வச்சு உள்ளே கூப்பிட்டு வந்தால் தான் ஸ்கிரிப்டுகள் நிற்கும். நம்ம படங்கள்லாம் வந்து காமெடி சீன் எடுத்து போட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிரிப்பு வராது, நீ ரோலாக பார்த்தா தான் சிரிப்பு வரும். அது பேர் நாங்கள் அது பேரை ரோல் காமெடி சொல்லுவோம். ஒரு ஆரம்பிச்சோம்னா 15 நிமிஷத்துக்கு அந்த காமெடி இருக்கும், அதை இடையில கட் பண்ணி 10 நிமிஷம் மட்டும் போட்டிங்கன்னா அது காமெடி நிற்கவே நிற்காது, பார்க்க முடியாது. அப்போ பிட்டு காமெடி சொல்லுவாங்க, இப்போ வடிவேல் வச்சு ஒரு 4 ஒரு காமெடிஸ் வச்சு ஒரு சின்ன பிட்டு காமெடி பண்ணுவாங்க, அது பிட்டு காமெடி. இது ரோலாக பண்ணிடுவோம் நாங்கள், படத்துக்குள்ளேயே இருக்கும். அப்படி ரோலாக பண்ணும்போது படத்துக்குள்ளேயே அந்த கேரக்டர் கொண்டு வந்தோம்னா சேஞ்ச் பண்ண முடியாது இல்லையா, அதனால் படத்துக்குள்ளேயே கொண்டு வந்துடுவேன் நான். ஓகே, ஸோ உங்கள் குருநாதர் ராஜேஷ் சார் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், எனக்கு தெரிஞ்சத காமெடி நான் அந்த ட்ராக்லேயே போயிடுறேன்பான்னு. ஸோ உங்களுக்கும் ஓகே அது மாதிரியே ஃபாலோ பண்ணணும்னு ஆசை இல்லை? நான் புதுசு புதுசான படங்கள் நிறைய ஒன்று ட்ரை பண்ணணும். எனக்கு தெரிஞ்சது காமெடி இல்லை, எனக்கு சீரியஸ் நோட்டு தான் எனக்கு தெரியும். ஓகே, நான் காமெடியை வந்து பொழப்புக்காக கற்றுக்கிட்டேன். ஓகே, சீரியஸ் நோட்டு வரும் பாருங்கள், இனிமேல் தான் வரும். இப்போ ஒரு பிளான் இருக்குது, அது அநேகமாக இந்த படத்துக்கு அப்புறம் அது ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. வேற ஒரு படம் என்கிட்ட வரும், ஓகே, அதான் என்னோட ஒரிஜினல் படம், அது வரும். ட்ரெய்லர் மாதிரி இதெல்லாம் சும்மா பொழப்பு நடத்துருக்காங்க. ஓகே சார், உங்கள் ஸ்டைல ரொம்ப ஜோவியலாக சொல்லிட்டீங்க எல்லா விஷயங்களும். உங்கள் நேரத்துக்கு மிக நன்றி சார், தேங்க்யூ. தேங்க்யூ, ரொம்ப நன்றி. இந்த சினி உலகம் இதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். படம் பார்த்துட்டு வந்த சாயந்தரமே எனக்கு சொன்னாங்க படம் லாயக்கு இல்லை, வருஷத்துக்கு 2 படம் கொடுக்கலாம், ஒரு நல்ல ஹீரோ இவர் வளர வளர்ந்து வர்ற ஹீரோ, ஒரு கட்டுப்பாடு வச்சுக்கணும், பணத்து மேல பேராசர் கூடாது ஹீரோ.